வேற லெவல். நிசா தலப்பாக்கட்டு பிரியாணியில் வச்சு செஞ்சு விட்டா, நல்லா செஞ்சு விட்டா தலப்பாக்கட்டு பிரியாணியில். சென்னைக்கு கூட்டு வந்ததுக்கு நிசாவுக்கு சூப்பரான தரமான சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு. ஹாப்பியா? இப்போ தின்னு முடிச்சுட்டு வந்து இது போடுறாங்க. இது ஓகே, நம்ம வேற இடத்துக்கு போவோம். அப்படியே 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 லேட் ஆயிடுச்சு. சென்னையில் அடுத்த இடத்துக்கு போகிறோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிசாவை வந்து சென்னையில் தலப்பாக்கட்டி பிரியாணி இங்கே பாருங்கள். இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு நிசா 2000 சாப்பாடு 2000 ஆர்டர் பண்ணியிருக்கா. பிரியாணி, பரோட்டா, தான் இது மணிக்கார எடுத்துருங்க. நல்ல தேங்க்யூண்ணா, தேங்க்யூ நிசா. ஆனால் வச்சு செஞ்சு விட்டேன் அன்னைக்கு. 2000 பிரியாணி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ஆம்லேட்டு 100 ஆம்லேட்டு காமிய. உன்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு இப்படியா கொடுமைலாம் பா. ஒரு ஆம்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. ஆம்லேட் எவ்வளோயா? 90. சூப்பர் சூப்பர். எங்களுக்கு 2 உட்கார்ற அளவுக்கு டேபிள் ஆர்டர் புக் பண்ணிட்டோம். 2 மட்டும் உட்காரது, இதில் 4, 3 அதெல்லாம் உட்கார முடியாது. 2 உட்கார அளவுக்கு அப்படி தானே நீ சார். எனக்கு நான் 2 பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு பரோட்டா 100. மசாலா பிளைன் ஆம்லேட் தான். பிளைன் ஆம்லேட்டே வந்து 89. ஜாலியாக இருக்குல்ல இப்படி சாப்பிட்றது இப்படியெல்லாம். முட்டை இற கோழிக்கு தான் சூ தெரியும். உங்க அத்தை காசு கொடுத்து விடுதுல. இந்த வீடியோ அதை ஏதாவது பார்த்துச்சுன்னு வச்சுக்க. உன்னை வெளுத்து மதியான சாப்பாடு 2000 சாப்பிடலாமா? சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல. இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்காக தான் வந்திருக்கோம். வெளிநாடு போயிட்டோம்னா 2000 கூட சாப்பிடலாம். சரி மெனு கார்டு அங்கிட்டு தூக்கி வச்சிரு, என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். நானும் ஒன்றும் சொல்ல, சாப்பிட்றதுக்கெல்லாம் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். வச்சிடுறி எல்லாம் பார்க்குறேன். அடா, ஒன்று அடுத்த தடவை லீ மெரிடியனுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பியன்ஸை பாருங்க. வாழ்க்கையிலே நிசா 5-star ஹோட்டலில் முதல் தடவை இப்போ தான் சாப்பிட்றேன். எங்கே சாப்பிட்ட? அந்த அண்ணன் கோயம்புத்தூர் அண்ணன் பாலாஜி அண்ணன் கூப்பிட்டு போனாங்களே, அங்கே நம்ம போய் சாப்பிட்டோமா? இல்லை, பாலாஜி அண்ணன் 1st தடவை கூப்பிட்டு போனாங்க. ஆமாம், சாப்பிட்டோம். அது 5-star ஹோட்டலில், சும்மா சமயபுரத்தில். சரியா? பைபாஸ், சமயபுரத்தில் பைபாஸ் ஹோட்டலில். சரி, இன்னைக்கு தான் 1st தடவை. சரி, இப்போ சாப்பாடு வரட்டும் என்னென்னு பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, நிசா வந்து பிரியாணி, முட்டை, அப்புறம் நான் பரோட்டா, இது என்னென்னா ஆம்லேட்டு மரண லெவலில் இருக்குது. அது குருமா, என்னமோ தாளிச்சா, எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு. ஏய் நிசா, எனக்கு ஏண்டி வைக்கிறா? நீ சாப்பிட்ற நிசா, இதெல்லாம் ஒவ்வொரு நிசா செம்பு. ஆனால் வேறு லெவலுங்க, செமையாக இருக்குல்ல. ஆ, எப்போ நிசாவுக்கு சிக்கன் பிரியாணி இப்போ பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனால் இப்போ இன்றைக்கி எவ்வளோ சாப்பிட்றான்னு போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு அப்புறமா வீடியோ எடுக்கிறோம். ஓகேயா? இப்போ எனக்கு வாயெல்லாம் ஊறுது. கொடுத்த 2000 ஏதாவது சாப்பிட்றணும். சாப்பிட்டு வீடியோ எடுப்போமா? ஆ,